தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மூன்று மாநகராட்சிகளில் இன்று மட்டும் காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை கடைகள் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது ஆனால் மே ஒன்றாம் தேதி முதல் வழக்கமான நேரமான பிற்பகல் ஒன்று மணி வரை மட்டுமே கடைகள் திறந்திருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழக அரசு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ள தகவல் சென்னை கோயம்புத்தூர் மதுரை ஆகிய மூன்று மாநகராட்சிகளில் அமலில் இருந்த முழு ஊரடங்கு தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் வியாழன் முதல் ஏற்கனவே இருந்த ஊரடங்கு நிலை தொடரும் ஆனால் இன்று மட்டும் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகள் பழங்கள் மளிகைப் பொருட்கள் வாங்குவதற்கு வசதியாக அவற்றை விற்கும் கடைகள் காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை திறந்திருக்க அனுமதி வழங்கப்படுகிறது வரும் மே ஒன்றாம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மட்டுமே திறந்தெடுக்க அனுமதி அளிக்கப்படும் கொரோனா தொற்று என்பது ஒருவரிடமிருந்து ஒருவருக்கு எளிதாகவும் அதிவிரவாகவும் பரவும் தன்மை உள்ள கடும் நோய் தொற்று ஆகும் அத்தியாவசிய பொருட்களை வாங்க அவசரம் காட்டாமல் பொறுமை காத்து சமூக இடைவெளியை கட்டாயமாக கடைபிடித்து முகக்கவசம் அணிந்து கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்